Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahirabbil alamin wal 'aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Subhanaka la 'ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Rabbi ishrah li sadri wa yassir li amri واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. الله سبحانه وتعالى நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜாத்துகளை தேவைகளை அல்லாஹ் தஆலா செய்யாம அவர்களை நிறைவேற்றி தருவானாக. யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான பரக்கத்தான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத ஈமான் சலாமத்தான ஆபியத்தான வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகளை பல அருட்கொடைகளை நம்ம கேட்டாலுமோ கேட்காவிட்டாலுமோ நம்ம எதிர்பார்த்தாலுமோ எதிர்பார்க்காவிட்டாலுமோ அல்லாஹ்வுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தினாலுமோ நன்றி செலுத்தாவிட்டாலுமோ அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நேமத்துகளை தந்து கொண்டே சில இதை கேட்போம் நம்மளுடைய நன்மையை கருதி தராம இருப்போம். சில விஷயத்தை நம்ம கேட்டுக்கவே மாட்டோம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சில விஷயம் வேணும்னு கேட்போம் அல்லாஹ் கொடுக்காம இருப்போம். சில விஷயம் போதுன்னு சொல்லுவோம் அல்லாஹ் அதுக்கு மேலே கொடுப்போம். சில விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நீயும் நினைக்கிறாய். அல்லாஹ் சொல்றான் அதே விஷயத்தை செய்யணும் என்று நானும் நினைக்கிறேன். ஆனா நடக்கிறது என்ன நீ என்ன நினைச்சாலே அது நடக்காது. நான் என்ன முடிவுனோ அதான் நடக்கும். அதுதான் முடிவு. எவ்வளவு யோசனைகள் செய்யலாம் எவ்வளவு சதி திட்டங்கள் செய்யலாம் எவ்வளவு மசூராக்கள் செய்யலாம் ஆனால் முடிவு என்பது அல்லாஹ்வுடைய கையில். அந்த என்ன நடந்துச்சோ எது முடிவாகணுச்சோ அதை பொருந்தி கொள்வதுதான் உண்மையான ஈமான். நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி புலம்புவது நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி பிரஸ்தாபம் செய்வது அதை பற்றி கவலைப்படுவது கைசேதப்படுவது நான் இப்படி செய்திருக்கலாமே நான் அப்படி செய்திருக்கலாமே நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆகிருக்கிறேன். இது உண்மையான ஈமான்தாரிக்காக அழகல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உண்மையான ஈமான்தாரி யார் என்று சொன்னா ஒரு விஷயம் அவர் விரும்பினது நடக்கல எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு என்று சொன்னா அவருடைய நாவுல வர வேண்டிய விஷயம் இதுதான் நமக்கு தேவையான விஷயம். நாம தான் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஆமன்து பில்லாஹ் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நான் உறுதியா சொல்றேன். இதுக்கு அர்த்தம் நான் நம்பி இருக்கிறேன். பில்லாஹி அல்லாஹ் ஒருவனாக அல்லாஹ் கொண்டு நான் நம்புறேன். மலக்குமார்களை நம்புறேன். கிதாபுகள் குர்ஆன் மற்ற வேதங்கள் இதை நான் நம்புறேன். மலக்குமார்கள் ரசூல்மார்கள் ஒரு சொல்லி இது எல்லாத்தையும் நம்புறேன். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? அல்லாஹ் நம்புறதுல சந்தேகம் இருக்குதா? மலக்குமார்களை நம்புறதுல சந்தேகம் இருக்குதா? வேதங்களை நம்புறதுல சந்தேகம் இருக்குதா? ரசூல்மார்களை நம்புறதுல சந்தேகம் இருக்குதா? வள்ளியோமில் ஆகி மறுமை நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருக்குதா? யாருக்கும் சந்தேகம் இருக்காது. நான் சொன்ன விஷயத்துல அஞ்சு விஷயம் எந்த விதமான சந்தேகம் இருக்காது. ஆனா கடைசி என்ன வருது? எனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தீமையும் எனக்கு வரக்கூடிய லாபமும் நஷ்டமும்
நான் அடையக்கூடிய வெற்றியும் தோல்வியும் எனக்கு வரக்கூடிய சந்தோஷமும் கவலை அத்தனையும் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. ஆமென்ட்டு இதெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறோம், எத்தனை பேர் நம்புறோம்? முன்னாடி சொன்ன அஞ்சு விஷயத்துல சந்தேகமே இல்லை, பின்னாடி வர்ற விஷயத்துல எல்லாமே சந்தேகமா இருக்கு. அப்படின்னா என்ன, நம்பிக்கையில பலகீனம் இருக்குது. நான் இப்படி செஞ்சிருக்கலாமே, நான் இந்த வீட்டுல திருமணம் முடிச்சிருக்கலாமே, நான் அந்த இடத்துல வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கலாமே, நான் இந்த உணவுல வீடு கட்டிருக்கலாமே. இதெல்லாம் நான் நீங்க முடிவு செய்யறது நல்ல விஷயம், நல்ல முடிவு செய்யலாம். வமா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அல்லாஹ் நாடாம, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. எந்த அளவுக்கு மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலேந்து ஒரு இலை காஞ்சி போன பட்டு போன ஒரு இலை கீழே உழுவதே நல்ல அறியாம இல்லை. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம உள்ளாது, அல்லாஹுக்கு தெரியாம விழாது. ஒரு பட்டு போன ஒரு மரத்துடைய ஒரே ஒரு இலை கீழே உழுவதுக்கு அல்லாஹுடைய நாட்டம் என்னடா? இவ்வளவு பெரிய உலகத்தன மாசு, இவ்வளவு வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹுடைய உதவி இல்லாம, அல்லாஹுடைய உத்தரவு இல்லாம, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம என்ன நடக்க போகுது? எதுவுமே நடக்காது. வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிக்கு ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். வெளிநகரத்துல நான் வெளிநாட்டுக்கு போனேன், நான் திருமணம் முடித்தேன், நான் புள்ள பெற்றேன், நான் வீடு கட்டினேன், நான் கடை திறந்தேன், நான் தோப்பு வாங்கினேன், இதனால நடக்கிற மாதிரி தெரியும். நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய முயற்சியை கொண்டு மட்டும் நடக்காது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாத எதுவுமே நடக்காது. நம்மளுடைய யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய படைப்பை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தலைமுடி வளருது வெட்டிக்கிறோம், நகை வளருது வெட்டிக்கிறோம். இந்த தலைமுடிக்கு சுபஹானல்லாஹ், தாடிக்கு தாடி வளருது குறையுது, தலைமுடி வளருது குறையுது, ரெண்டு முடிக்கு நடுவத்தான் புருவ முடி வருது. என்னைக்காச்சும் வெட்டுறமா, என்னைக்காச்சும் கூடுதா, என்னைக்காச்சும் குறையுதா? ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. யார் வளர்க்கிறா? நகை வளர்ந்து வெட்டிக்கிறோம். பல்லு வளருதா? பல்லு வளருது. எப்படி வளருது, எப்போ வளருது? சுபஹானல்லாஹ், தெரியாது. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நாமெல்லாம் தாயில வயிற்றுல வளர்ந்த எப்படி வந்தோம்? இன்னைக்கு நம்ம பெரியாரா நினைக்கிறோம், என்னை விட்ட ஆள் இல்லை, என்னை எவனுமே நெருங்க முடியாது, என்னை எவனுமே பக்கத்துல வர முடியாது, என்னை ஏதாவது செஞ்சா நான் ஏதாவது செஞ்சிருவேன். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல இருக்கு. ஆனா நம்முடைய தாயில வயிற்றுல வளர்ந்து எப்படி வந்தோம், எங்க இருந்தோம்? இன்னைக்கு உழவு பெரிய ஆளா இருக்கணும். வளர்த்தது யாரு? இந்த அறிவு ஆற்றல சொத்து செல்வத வசதியை கொடுத்தது யாரு? நாமெல்லாம் எப்படி வந்தோம்? தாயிலே உலகத்துக்கு வரும்போது வந்த முதலாவது நாள் ஒரு பச்சை பிள்ளைய முன்னாடி போய் நின்று பார்ப்போம். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? பிறந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அத நான் சொல்லல, அல்லாஹ் சொன்னான். வல்லாஹு அஸ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وَاللَّهُ اللَّهُ نَان أَخْرَجَكُمْ உங்களை வெளியாக்கினான். எங்கிருந்து வெளியாக்கினான்? مِنْ بُطُونِ أُمَّهَاتِكُمْ உங்க உம்மா மார்களை வைத்திலிருந்து, தாய்மார்களை வைத்திலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான். எப்படி வெளியாக்கினான்? لَا تَعْلَمُونَ شَيْئًا உங்களுக்கு ஒன்றுமே தெரியுமா? நண்பன் யாரு, விரோதி யாரு, இரவு எது, பகல் எது, வெற்றி எது, தோல்வி எது, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பிறந்த பிள்ளைகளை பேசி பாருங்க, என்ன பேசும்? லாலக சின்னன் தகுத்த வலாலக எதுன் தகுத்தி வலாலக ரிஜிலும் தம்சி. கை இருக்குது, குடிக்க சக்தி இல்லை. கால் இருக்குது, நடக்க சக்தி இல்லை. நாவு இருக்குது, பேச சக்தி இல்லை. அறிவு இருக்குது, சிந்திக்க சக்தி இல்லை. காது இருக்குது, கேட்கிற சக்தி இல்லை. எல்லாம் இருக்குது, ஆனா எதுவுமே செய்ய. இப்படிதான் வெளியாகணும். இந்த அறிவை வளர வச்சது யாரு? அல்லாஹ் மங்க வச்சிருந்தா, அறிவை வேதனைக்க வச்சிருந்தா, இவ்வளவு பெரிய அறிவாளி ஆயிருப்போமா? இவ்வளவு பெரிய திருமணம் முடிச்சிருப்போமா? இத்தனை பிள்ளைங்க வந்திருக்குமா? வியாபாரம் ஆயிருப்போமா? யாரு செஞ்சா? அல்லாஹ் இல்லாம யாரால செய்ய முடியுமா? அதே அல்லாஹ் தாலா கொஞ்சம் காசு மனத்தை கொடுத்துட்டான், கொஞ்சம் வசதி வாய்ப்பை கொடுத்துட்டான், என்ன விட்ட ஆள் இல்லை இந்த ஊர்ல. நான்
எங்க குடும்பத்திலே நான் தான். நௌது பில்லாஹி மினஹா, இதை செய்யறது அல்லாஹுக்கு ரோஷம் வரும், இது அல்லாஹ் விரும்புறதே இல்லை. நம்முடைய உள்ளத்துல வரும் என்னுடைய திறமையை கொண்டு ஒண்ணுமே நடக்காது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுறதை தவிர வேற எதுவுமே நடக்காது. அல்லாஹ் நாடுற ஒண்ணுதான் நடக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஈமானும் இஸ்லாமும் எதுல இருக்குது? வாகனத்துல. மாஷா அல்லாஹ், பாரகல்லா. வீட்டுல பெரிய மங்களவா கட்டிட்டாரு, எழுதிட்ட கல்வெட்டுல, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவனின் அருட்படை. உள்ளக்க பார்த்தா முசிபத்து ஓடுது, ஹராமான காட்சிகள் ஓடுது. வீட்டு வாசல்ல பார்த்தா ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. இது அல்லாஹ் எங்க சொன்னா, யாருக்கு சொன்னா, எப்ப சொன்னா, எதுக்கு சொன்னா, அதெல்லாம் தெரியல. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது இறைவன் அருட்படை. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் அதை சேர்த்து எழுதணும். இது என் இறைவனின் அற்கொடை. எதுக்கு அற்கொடை? அல்லாஹ் கொடுத்த நேமத்தை வச்சினா மாறு செய்யறனா, ஹராமான வழியில செலவு செய்யறனா, அல்லாஹ் கொடுத்ததுன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறனா என்பதை சோதிப்பதற்காக கொடுத்த அற்கொடை. இது யாரு சொன்னது? ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துடைய ஆட்சியை கொடுத்தான். உலகத்துடைய ஆட்சினா எப்படி? காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்னுகளை வசப்படுத்தி கொடுத்தான். பல வருஷ கணக்கில் போற தூரத்தை கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. ஒரு ஊர் ஒரு நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு இப்ப ஃபிளைட்டு, அப்ப ஃபிளைட்லாம் கிடையாது, சும்மா எந்த வாகனமும் தேவையில்லை, சும்மா அப்படியே காத்துட்ட சொல்லுவாங்க, காத்து கொண்டு போவோம். அவ்வளோ பெரிய ஆட்சி இருந்துச்சு. சொன்னாங்க, இது என் இறைவனின் அருட்கொடை. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. சரி, எதுக்கு கொடுத்தா தெரியுமா? இவ்வளோ சொத்து சொல்றது அல்லாஹ் எனக்கு தந்துட்டானே, அல்லாஹ் எனக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்துக்கலாம். பெருமடிக்கிறாரு, இவ்வளோ பெரிய பங்களா கட்டியறாரு, இவ்வளோ பெரிய தோப்பை வாங்கிட்டாரு, பெரிய நாட்டில் சம்பாதிச்சிட்டாரு, எதுக்கு? அல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறான். நீ சொல்லு, யார் செஞ்சா? நீ உன் வாயில வருதான்னு பார்ப்போம். எங்க வாப்பா அனுப்பி வச்சாங்க, என் மனைவி என்ன கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சாங்கன்னு நீ சொல்றியா? அல்லது அல்லாஹ் எனக்கு சொன்னான், அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சான், அல்லாஹ் எனக்கு கிருபா காட்டான், அல்லாஹ் என்னோட இறக்கம் காட்டான்னு நீ சொல்றியா? அல்லது என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய நாலேஜ் என்று நீ சொல்லுகிறாயா என்பதை சோதிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்தீங்க. அதனால என்ன விஷயங்கள் நடந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற தன்மை வரணும். அல்லாஹுக்கு யார் நன்றி செலுத்துவாங்களோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். யார் அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு மேலிருந்து பரக்கத் செய்வான். அல்லாஹ் கொடுத்ததும் சொல்லணும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினா அல்லாஹ் இருக்கிற நேமத்துல மேலும் பரக்கத் செய்வான். இல்லையே இல்லையே குழம்ப கூடாது. எது இருக்குதோ அல்ஹம்துலில்லா, எது இல்லையோ அல்ஹம்துலில்லா. அது வரணும். அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், அப்ப எல்லாம் சந்தோஷம் வைக்கிறார். அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சுனான், அல்லாஹ் ஒரே நிலைமையில யாரையும் வைக்க மாட்டான், நிலைமையை மாத்தி மாத்தி கொடுப்பான். எந்த செல்வந்தனும் நிரந்தரமான சந்தோஷத்தில் இருப்பதில்லை, எந்த ஏழையும் நிரந்தரமான கைசேதத்தில் இருப்பதில்லை. அதாவது அல்லாஹ் தஆலா செல்வந்தருக்கு கஷ்டத்தை கொடுப்பான், ஏழைக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். எந்த நிலைமையும் நிரந்தரம் கிடையாது. இங்க நாமெல்லாம் வாழ்வதற்காக வரவில்லை. இன்னைக்கு படித்த ஹதீஸ் எதை பத்தி படித்தாங்க? சொர்க்கத்தை பத்தி படித்தாங்க. இன்னைக்கு நம்மள்கிட்ட எதையோ பத்தி பேச சொன்னா மணிக்கணக்கில் பேசுவோம். அரசியலை பத்தி பேச சொன்னா மணிக்கணக்கில். இந்த ஊர்ல இவர் பொறுப்புல இருக்கிறாரு, இவர் எம்எல்ஏ, இவர் சிஎம், இவர் அதே இது. அல்ஹம்துலில்லா, நல்ல விஷயம். வியாபாரத்தை பத்தி சொன்னா இந்த அரிசி, இந்த ரகம், இத்தனை வகை, இந்த ரேட்டு. அல்ஹம்துலில்லா. டிரெஸ் கடையில் உள்ளவர் சொன்னா இந்த ஆடை, இந்த துணி, இப்படி இந்த தரம் எவ்வளவு சொல்லணும். பாத்திர கடையில் உள்ளவர் இப்படி மணிக்கணக்கில் பேசுவோம். கொஞ்சம் சொர்க்கத்தை பத்தி சொல்லுங்களேன், கொஞ்சம் சொர்க்கத்தை பத்தி சொல்லுங்களேன். எவ்வளவு நேரம் பேச முடியும்? விலங்கி வச்சிருக்கணும். சொர்க்கம் 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 ஒண்ணு ஆசைப்படுறோம். சொர்க்கம்டா என்ன? சொர்க்கம்டா என்ன? சொர்க்கத்துல என்ன இருக்குது? சுபஹானல்லாஹ். சொர்க்கத்துல என்ன இருக்குதுன்னு கேட்க கூடாது, சொர்க்கத்துல என்ன இல்லைன்னு கேட்கும். மா தஸ்தஹி அன்ஃபுஸுகும் வலகும் ஃபீஹா மா தத்தஊன். அல்லாஹ் சொல்றான், சுருக்கத்துல உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நீ விரும்பினதெல்லாம் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் உலகத்துல எவ்வளவோ நினைக்கிறோம், ஆனா நடக்காது. எல்லாம் நினைக்கிறோம்னா நடக்காது. இங்க நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடிய விஷயத்தை நினைப்போம்,
அடக்க முடியாத விஷயத்தையும் நடப்போம். ஆனா அல்லாஹ் சொல்லினா சொர்க்கத்துல அப்படியெல்லாம் இல்ல, நீ நினைச்சது எல்லாம் நடக்கும், என்ன நினைக்கிற எல்லாம் நடக்கும். சுபஹானல்லாஹ். சொர்க்கம் எப்படி எதனால தயாரிக்கப்பட்டு இன்னைக்கு பாருங்க, இந்த கட்டடம் இருக்குது, மதரசா பள்ளிவாசல் நம்ம வீடு இருக்குது, எல்லாம் செங்கல் மண்ணு, கீழே மண்ணு, மேலே மண்ணு, நடுவிலே மண்ணு, அதுல இருக்கிறது மண்ணால படைக்கப்பட்ட மனுஷன். ஆனா சொர்க்கம் எப்படியாப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கல் தங்கம், இன்னொரு கல் வெள்ளி, தங்கம் வெள்ளியாலே கட்டப்பட்ட மாளிகை தான் சொர்க்கம். எவ்வளவு பெரிய சொர்க்கம்? 2 ஏக்கரா 3 ஏக்கரா. ஒரு மனுஷனுக்கு பெரிய வெயில்ல, மெயின் ரோட்ல, அல்லது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவில் ஒரு கடையை வாங்கிட்டா ஊரே முழுகி, பெரிய கடை திறக்கிறாரு, ரிசப்ஷன் பண்றாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, ரிசப்ஷன் வைக்கிறாங்க. சொர்க்கத்துல உள்ள நுழையத்துக்கும் ரிசப்ஷன் இருக்குது, ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய போகும்போது ஆறுதல் வார்த்தை, இங்க வாசல்ல உட்காந்து வாங்க வாங்கன்னு அத்தரை தடவுற மாதிரி சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தர உள்ளக்க போகும்போது ஆறுதலான வார்த்தையை சொல்லி சொல்லி வரவேற்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன வார்த்தைகளை சொல்லுவாங்க அதையும் சொன்னாங்க, இன்னலக்கும் அந்த இன்னலக்கும் அந்த சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை, நீ உள்ளக்க போற உனக்கு நோய் என்ற வார்த்தையே கிடையாது, மருந்து கிடையாது, மெடிக்கல் கிடையாது, டாக்டர் கிடையாது, எந்த உடம்பு சரியில்லைங்கிற வார்த்தையே கிடையாது. நிரந்தரமான, அதாவது ஆரோக்கியமோ ஆரோக்கியம், நோய் என்பது வரவே வராது. இன்னலக்கும் அந்த நிரந்தரமான இன்பமோ இன்பம், துன்பம் என்பது வரவே வராது. லைட்டு பில்லு கட்டணுமே, பால்காரனுக்கு பணம் கொடுக்கணுமே, அந்த கடனாளிக்கு கொடுக்கணுமே, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமே, மாதம் மாதம் வாடகை பணம் கொடுக்கணுமே, வீடு பணசா போச்ச, மராமத்து வேலை இருக்குத, மளிகை கடைக்கு கொடுக்கணுமே, எந்த மண்டபத்தும் கிடையாது சொர்க்கத்தில், எந்த டென்ஷனும் கிடையாது, ஜாலி இன்பமோ இன்பம். இங்கே உலகத்தில் சாப்பிட்றோம் பசிக்காக, சொர்க்கத்தில் சாப்பிடும் ருசிக்காக. அங்கே பசி கூட ஒரு சோதனை, ஒரு நோய்ங்க. இங்கே சாப்பிட்றோம் பசி வருது, அதனால சாப்பிட்றோம். சொர்க்கத்தில் பசி கூட வராது, அங்கே சாப்பிடுவோம் ஆனால் பசிக்காது. எதுக்கு சாப்பிடுவோம்? ருசிக்காக சாப்பிடும், ஜாலியாக இருக்கும். இன்பமோ இன்பம், துன்பம் என்பது வரவே வராது, எந்த டென்ஷன் கிடையாது, எந்த பயம் கிடையாது. மூணாவது சொல்லுவாங்க, எல்லாரும் விரும்புகிற வார்த்தை, எல்லாரும் விரும்புகிற விஷயம், கொஞ்சம் மனுஷனுக்கு கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சிருச்சுண்டா கண்ணாடியை பார்த்து பார்த்து கவலைப்படுறோம். என்னது வாலிபமோ வாலிபம், வயோதிகம் என்பது வரவே வராது. வயோதிகங்கிற பேச்சே கிடையாது. நல்லா கருப்பா முடி இந்த மனுஷனுக்கு, லேச வெள்ள முடி வந்துட்டா மனசெல்லாம்
கொஞ்சம் சுருக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் பலகீனம் வந்துருச்சு, மனுஷன் அப்படியே கவலைப்படுறோம், யோசிக்கணும், நான் வயசாளியாக போயிடணும், எனக்கு நடக்க முடியாமல் போயிடுவோம், முடியெல்லாம் வெள்ளையாக போச்சு. ஆனால் சில பேருக்கு நரமுடியுடைய சிறப்பு தெரியல. நபி ஸல்லல்லாஹு சொன்னான், நூருள்ளில் மூமின், நரமுடிய பிடுகாதீங்க, நரமுடிய எடுக்காதீங்க. ஏன்? அது மூமினுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒளி. சுபஹானல்லாஹ், ஹதீஸ்ல வருது, யாருக்கு நரமுடி வந்திருக்குதோ அந்த நரமுடிய வப்பான்னு சொன்னா, ஒரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படும். நான் நபி ஸல்லல்லாஹு, ஆனால் வளர விடுறதுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை. வளர விடணும், குறிப்பாக தாடியை வளர விடணும். அந்த தாடியுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கணும், நபியுடைய சுன்னத்தை வைக்கிறதுல ஆசைப்படணும். சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாடி வச்சாங்கண்டா அழகாக இருக்கும், சங்கையாக இருக்கும், பார்க்கறதுக்கு முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். ஆனால் அதை வர விடுறதுக்கு முன்னாடி, அது வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அல்லாஹுடைய அந்த நபியுடைய சுன்னத்துடைய முஹப்பத்து விளங்கல்ல, இன்னும் நபியுடைய சுன்னத்துடைய வரக்கத்தின்னு தெரியல. உலமாக்கள் சொல்றதா நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், சொன்னாங்க, எந்த கணவருடைய முகத்துல தாடி இருக்குமோ நபியுடைய சுன்னத்து, அந்த மனைவியுடைய உள்ளத்துல அல்லாஹ் முஹப்பத்தை போடுவான், முஹப்பத்துல பரக்கத்து கூடும். எந்த கணவனுக்கு தாடி அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு முஹப்பத்து பரக்கத்து கூடுமா. இன்னைக்கு நம்ம விரும்புறோம், என் மனைவி என் மேல முஹப்பத்தே இல்லை, ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக வாழ்றா, என்னட்ட எல்லா சுன்னத்து இருக்குதா, என்னட்ட எல்லா தொழுகை இருக்குதா, என்னட்ட எல்லா அமல்கள் இருக்குதா, ஹலால் ஹராம் பேணிக்கிறேன்னா. வாழ்க்கை ரெண்டு வகையா இருக்குது, எப்படி, ஒன்று ஏதோ வாழ்றது, இன்னொன்று யோசிச்சு யோசிச்சு ஹலால் ஹராம பேணி வாழ்றது. சில பேர்கிட்ட கேளுங்க, சில பேர்கிட்ட தனியாக போய் சந்திச்சு, நல்லா இருக்கல, எப்படி இருக்கிறிய, இப்படி உடம்புல எப்படி இருக்கு, ஏதோ போகுது, வியாபாரம் எப்படி இருக்கு, ஏதோ போகுது, ஏதோ போகுது. இன்னும் சில பேர் மாஷல்லாஹ் தொழுகையோட இபாதத்தோட ஹலால் ஹராம பேணி வருமானம் பெருசா இல்லைதான், வருமானம் பெருசா இல்லை, அவர்கிட்ட போய் எப்படி இருக்க, நல்லா இருக்கல, வியாபாரம் எப்படி இருக்கு, இல்லை அல்லாஹ் நமக்கு நல்லா வச்சிருக்கான், அல்லாஹ் எந்த குறையும் இருக்கிறேன். ஏன் ஈமான்ல உள்ள அந்த ரிசல்ட்டு, தொழுகையுடைய பறக்கத்து. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ்க்கு வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். இதுக்கு சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 28வது நாள், ஏன்னா 28, 29வது நாள், சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் 29 நாளைக்கு 29 நாள் வந்த நல்லடியார்கள் இருப்பான். இன்னும் சில பேருக்கு இதனுடைய பறக்கத்து மதிப்பு தெரியல, வெளியில இருந்துட்டே சொல்லக்கூடிய நல்லடியாரு இருக்கிறான், என்னப்பா புகாரி என்னப்பா இப்படி நான் அபிசா செஞ்சாங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நன்மையின் பக்கம் செய்யறது, அடுத்தது பாவம் நம்ம இருக்குது, வா, உனக்கு என்ன பாவம் வேணும், என்ன கலர் பாவம் வேணும், தனியா வேணுமா கூட்டமா வேணுமா, ரகசியமா வேணுமா பிரகசியமா வேணுமா, இருட்டுல வேணுமா வெளிச்சமா வேணுமா, ஆணுடைய பாவமா பெண்ணுடைய பாவமா, என்ன பாவம் வேணும், நீ இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் டச் பண்ணுவான, எல்லாம் நடந்து எல்லாம் பாதுகாப்பான. இன்னைக்கு பாவங்கள் நம்ம அப்படி இருக்குது, அதாவது பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வருவதை போன்று, எங்கிட்டு போனாலும் பாவம், கையால தொடர்தெல்லாம் பாவம். இன்னைக்கு ஒரு பொருளை வாங்க போனா அந்த பொருளை ஒரு பேப்பரை பிரிச்சா பாவம், பள்ளிவாசலுக்குள்ள இருந்து அழுவி தொழுவி துவா செய்றாரு, அவ்வளோ இறையச்சம் உள்ள ஒரு மனுஷன் பள்ளிவாசல்ல செருப்பு போட்டு வெளியில போறாரு, கண்ணை திறந்தோடி பாவம். இன்னைக்கு நம்ம பாவங்கள் அப்படி கவர்ந்து இழுக்குது, இந்த கட்டத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கணும், தற்காத்துக் கொள்ளணும்டா. ஈமானுடைய வளர்ச்சி, ஈமானுடைய உழைப்பு, ஈமானுடைய ஒரு முயற்சி இருந்தால்தான் சாத்தியப்படும். சில பேர் நினைக்கிறாங்க நல்லா தொழுதுருவாங்க, நல்லா எல்லா அமலும் செஞ்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சுபத்து, நான் தான் நினைக்கிறேன், அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அத்தனை நல்லடியாருக்கும் சுபத்து சொல்லிட்டு வந்து தான் இங்க உட்காந்துருப்பான், இதுல எல்லாரும் தொழுதுருப்பாங்க மாஸ்டர், எனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, யார் இதில் தொழுவாதவங்க யாரும் இருக்க மாட்டான். தொழுகலை அப்படின்றா சோதனை இல்லை, பெரிய முசீபத்து, பெரிய முசீபத்து. இன்னைக்கு சொல்றாரு மனுஷன் என்ன சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க, வியாபாரமே இல்லை, நானும் என்னென்னமோ வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்க. ஆனால் அப்புறம் பாருங்க, அவர் எனக்கு பின்னாடி தான் வந்தார், என்னோட வயசுல கம்மியானவங்க, பெருசாலாம் படிக்கலங்க, அவர் எல்லாத்தையும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு என்னன்னே தெரியலங்க, நான் எதை செஞ்சாலும் எனக்கு ஒரு சரி, இதை சொல்றோம் சரி, என்னுடைய இபாதத்து சரியா இருக்குதா, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்குதா, என்னுடைய தொழுகை 5 வேளை நான் பேணுதலாக தொழுகிறேனா,
இன்னைக்கு கையில் வந்துருச்சு செல்ஃபோன், எல்லாம் பாதுகாப்பானாக சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு காலத்தில் எந்த நேரமும் துஆவோட குர்ஆனோட இருந்த கைகள் எல்லாம் இன்னைக்கு இதில் பார்த்து எவ்வளோ என்ன நடக்குது. பெற்றோர் பாவம் செய்கிறாங்க பிள்ளைங்களுக்கு தெரியாமல், பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்க பெற்றோர்களுக்கு தெரியாமல், கணவன் பாவம் செய்கிறாரு மனைவிக்கு தெரியாமல், மனைவி பாவம் செய்கிறாங்க கணவனுக்கு தெரியாமல். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, என் ஃபோனு நான் வாங்கினேங்க, நான் ரீசார்ஜ் பண்ண, நான் எதையும் பார்ப்பேன் அப்படி சொல்லிடாதீங்க. அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமை நாளையில் நான் உனக்கு கண்ணை கொடுத்தேன், இப்ப நீ சொல்லி எதை பார்த்தாண்டு, நான் ஆகுமாக்கிறத பார்த்தியா, நான் தடுத்ததை பார்த்தியா. சில பேருக்கு சும்மா பாவம் செய்வான், சில பேர் இடத்தை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி பாவம் செய்வான். அட, எல்லா இடத்துலையும் செஞ்சா தெரிஞ்சு போயிடும், அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், மனைவிக்கு தெரிஞ்சிடும், பாப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அது என்னுடைய கேவலமாக போயிடும். தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி பாவம் செஞ்சா அதனால என்ன செய்வோம், தனியாக போயிடுவோம், கதவை பூட்டிடுவோம், சவுண்டு இல்லாமல் வச்சுக்கிடுவோம், பாஸ்வேர்டு போட்டுக்கிடுவோம், ஹெட்ஃபோனை மாட்டிக்கிடுவோம், லைட்டை அமர்த்திடுவோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம், மகனே உனக்கு பாவம் செய்கிறதுக்கு ஆசையாக இருந்தா, நீ பாவம் செய்யணும்னு சொன்னா எல்லா இடத்துலையும் செஞ்சிடாது, எங்க போய் செய்யணும்டா, அவ்வாஹும் அவ்வாஹுடைய மலக்குமார்களும் பார்க்காத இடத்துல போய் பாவம் செய். பாவம் செய்யற இடம் எப்படி இருக்கணுமா, அல்லாஹுக்கும் தெரியக்கூடாது மலக்குமார்களுக்கும் தெரியக்கூடாது, அங்க போய் பாவம் செய். எங்கெங்க இருக்கு, எங்க முத்துப்பேட்டையில் இருக்கா, துபாயில் இருக்கா, பேங்காங்கில் இருக்கா, துபாயில், கனடாவில், அமெரிக்காவில், எங்க போனாலும் எல்லாம் பார்க்கிறோம். எங்க போனாலும் சமீ பசீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸில் வருது, சுபஹானல்லாஹ், ஒரு எறும்பு கடல்ல ஆழத்துல கருப்பு பாறாங்கல்ல, கருப்பு எறும்பு போகுது எங்க, அமாவாசை இருட்டில், அமாவாசை இருட்டில் கடல்ல ஆழத்துல ஒரு கருப்பு பாறையில ஒரு கருப்பு எறும்பு போகுதுன்னு சொன்னா அந்த கருப்பு எறும்பு அல்லாஹ் பார்க்கவும் செய்யறான், அந்த கருப்பு எறும்பு நடக்கும்ல அந்த சத்தத்தை அல்லாஹ் கேட்கிறான். நம்ம காதுக்குள்ள எறும்பு போனா நமக்கு விளங்காது, நம்ம காதுக்குள்ள எறும்பு ஓடுது அந்த சத்தமே நமக்கு விளங்காது. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், கருப்பு பாறைக்குள்ள கருப்பு எறும்பு போற அந்த எறும்பை பார்க்கவும் செய்யறான், அந்த எறும்பு நடக்கிற சத்தத்தை எல்லாம் கேட்கிறான். இந்த ரப்பைய நம்ம ஏமாத்த போறோம், நான் ஏமாத்திட்டேன், எங்க பாப்பாவுக்கு தெரியாது, மேனேஜருக்கு தெரியாது, நான் கணக்கு அப்படியே ஜீரோ மாத்தி போட்டேன், கையெழுத்து அவருடைய செய் மாதிரி சீல் எடுத்துட்டேன், நம்ம நினைக்கிறோம். யார வேண்டாலும் ஏமாத்திடலாம், ஃபைனல்லாம் எங்க போயிட்டான், எல்லாம் ஏமாத்த முடியுமா, எல்லாம் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஏமாத்துறங்கிற பேர்ல ஏமாந்துகிட்டு இருக்கிறான், ஏமாந்துகிட்டு இருக்கிறான். அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் சொருக்கம் ஒன்று ஆசைப்படுறோம், சொருக்கத்துக்கு ஆசைப்படுறோம், ஆனால் முயற்சி செய்யணும். முயற்சி இல்லாமல் உலகத்தில் என்ன நடக்குது, எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒரு குண்டூசி தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி, குண்டூசி சின்னோண்டு ஊசி, அந்த ஊசியை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி இருக்குது. நம்ம அவ்வளோ பெரிய சொருக்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம், முயற்சி இல்லாமல் போக முடியுமா. அதனால அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு வாழ்க்கை சில பேருக்கு வெறுத்துருச்சு, ஏண்டா பிறந்தோம், எப்படா மூத்து வரும், அதெல்லாங்க வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ் சுருக்கத்தை தயாரிப்பு செய்யறதுக்காக கொடுத்துருங்க. நமக்கு வாழ தெரியல, ஹலால் ஹராம் பேர தெரியல, பேரலாக தொழுக தெரியல, சுபுடைய தொழுக எவ்வளோ முக்கியமான தொழுக. ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் சுபுடைய தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துடுவார், எந்த எதிரி விரோதி அவரை நெருங்க போட முடியாது. சுபுடைய தொழுகையை தொழுதவங்களும் இன்னைக்கு சின்ன விஷயத்தை நம்மளால சாதிக்க முடியல. காரணம் என்ன, சில நல்ல உள்ள மக்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாலு ஒத்து பேருந்தெல்லாம் தூக்குறோம், விடவே மாட்டார், ஆனா சுபுத்துலயே தொழவே மாட்டார், நாலு ஒத்த விடவே மாட்டார், சுபுத்துலயே தொழவே மாட்டார், நல்லா பாதுகாப்பு. அந்த மாதிரி ஆயிரம் கேட்ட காரணம் கேட்டா என்னங்க, நாலு ஒத்து தொழுதுறீங்க, ஏங்க சுபு மட்டும் இல்லைங்க, என்னால் எழும்ப முடியலைங்க, நான் தூங்கிறேன், நான் என்ன செய்வேன், நான் என்னங்க செய்வேன், நான் என்ன செய்வேன், சும்மா யோசிச்சு பாருங்க. துபாய்க்கு முத முதல்ல விசா வந்துருச்சு, அந்த வருஷம் முயற்சி செஞ்சு முதல் விசா, ஃப்ளைட்டு அந்த நேரம் பார்த்து அல்லாவுடைய நாட்டை திருச்சியில் காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட்டு, 6 மணிக்கு போன போகுதுங்க, என்ன
விட்டு படுங்க, 6 மணிக்கு போனால் போயிடலாம். எப்போ போகணும்? சுபஹானல்லாஹ், 4 மணியா? நைட்டு தூக்கமே வராது. தூக்கி எழுந்திரி அலாரம் வைக்கிறேன், தூக்கமே வராது. ஏன் நான் தூங்கிட்டேன்டா, எனக்கு டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சுடா, ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சுடா, கார் அந்த நேரம் பார்த்து திடீர்னு வராமல் போயிட்டாடே, எங்கள் வீட்டு வாசலே காரை போட்டிருப்பான், நைட்டே வந்து போட்டிருப்பான், நான் வேண்டாம் ரூம் வேண்டாம் தர்றாப்பா, எங்கள் வீட்டிலே தூங்கிக்கப்பா. ஏன் அந்த ஃப்ளைட்டு மிஸ் ஆகும்னா என்ன நஷ்டங்கிறத விளங்கிட்டோம். ஆனால் சுபோகத்தில் விட்டால் என்ன நஷ்டங்கிற விளங்கலை. சில பேர்கிட்ட வாங்கினேன், ஹஜியா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், காலையில் வரட்டும். ஆஷாலா காலையில் வாங்க. எத்தனை மணிக்கு வர? ஷாலா ஒரு 7 மணிக்கு வர வாஜியா. ஆ 7 மணிக்கு தான் வாங்க, நான் எந்திரிக்கிறேன் 8 மணிக்கு தான். 8 மணிக்கு பிறகு வாங்க. எப்போ? ராத்திரி மகரிவிலே சொல்லிடுறாரு. முந்தா நேற்று மகரிவிலே சொல்ல என்ன சொல்கிறாரு? நாளைக்கு காலை 8. ஏன்டா நான் எந்திரிக்கிறேன் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். சுபஹானல்லாஹ், மகரிவில் சொல்கிறாரு, இன்னும் தூங்கவே இல்லை, இப்போ முடிவு பண்ணிடா, நான் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அதே மனுஷன் நான் 7 மணிக்கு வரமானு கேட்டான், இல்லை சார் நம்ம சுபத்தில் படுக்க சந்தி கொஞ்சம் முயற்சி, அந்த ஒரு எண்ணமாச்சு வரணுங்க குறைஞ்சது. சார் நம்ம சுபத்தில் எந்திரிக்கணும். சில பேர் அலாரம் வைக்கிறதே எத்தனை மணிக்கு, சில பேர் வச்சு எந்திரிக்க முடியல. சில பேர் முயற்சி செய்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. உண்மையான ஈமான்தார் யார் தெரியுமா? சுபுகுல நைட்டு தொழுவணுன்ற எண்ணத்தோடு படுத்தாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் எந்திரிச்சிட்டாரு, அல்லாஹுக்கு சுக்ர செய்வாங்க. இன்னொருத்தர் ஆசைப்பட்டாரு, துஆ செஞ்சாரு, முயற்சி செஞ்சாரு, சொல்லிட்டு படுத்தாரு, ஆனால் முழிக்கிறாரு 6:30 மணிக்கு. இப்போ இந்த முஸ்லீம் என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன செய்யணும் வேண்டா, நான் நீ தான் படுத்தேன், நான் எந்திரிக்க இப்படி சொல்ல மாட்டாரு. எந்திரிச்ச உடனே மணியை பார்ப்பார், அல்லா போயிருச்சு, சுபத்தில் போயிருச்சு, இன்னைக்கு என்னுடைய காரியங்கள்லாம் எப்படி நடக்க போதோ தெரியலையே, ஒரு ஹராமான காரியம் செஞ்சுக்கனே, நரகத்துக்குரிய செயலை நான் செஞ்சிட்டேனே, ஒரு வேலையை துணையை விட்டா எத்தனை வருஷம் நரகத்தில் வேதனை செய்யணும். ஹதீஸில் வந்திருக்குது, ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி ஹதீஸில் எழுதியிருக்கிறாங்க, யார் ஒரே ஒரு தொழுகையை கலா செய்வாரோ, ஒரே ஒரு தொழுகையை வாழ்க்கையில் ஒரு தொழுகையை கலா செஞ்சிட்டாரு. ஹதீஸுடைய கருத்தை வச்சு இமாம்கள் சொல்றாங்க, ஒரு தொழுகையை கலா செஞ்சவனுடைய நஷ்டம் ஆபத்து எவ்வளவு பெரிய வேதனைடா, 2,88,00,000 வருஷம் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார், ஒரு நேரத்திலேயே கலாசங்க பாதுகாப்பாங்க. இவர் சொல்றாரு வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க, மனைவியோட ஒரு டென்ஷனா இருக்குதுங்க, ஏன்டா இந்த வீட்டில் போய் தெரியாம முடிச்சுட்டேன். இதெல்லாம் அல்ல மனைவி அதுக்கெல்லாம் தரலங்க, நான் சொல்ல அல்லா சொல்றான், நான் உனக்கு மனைவி எதுக்கு தந்தண்டா, மனைவியை பார்த்த உடனே சந்தோஷம் வரும், நிம்மதியா நீ வாழ்ந்து அல்லா தந்தங்கிறான். ஆனா இவர் சொல்றா எனக்கு நிம்மதியே இல்லைங்க, தெரியாமல் முடிக்கல, எல்லாம் பத்திரிகை அடிச்சு தான் தெரிஞ்சு தான் முடிச்சேன் சொல்கிறேன், தெரியாமல் முடிச்சுட்டாங்க, தெரிஞ்சு தான் முடித்தேன், எனக்கு வாழ தெரியல, இருக்கிற மனைவியுடைய குணத்தை பற்றி எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. எல்லா மனைவியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. யாருக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா திருமணம் முடிக்கும் போதே நல்ல சாலிஹான மனைவியை தந்தானோ, அல்லாஹுக்கு ரொம்ப சுக்ர் செய்யும், அல்லாஹுக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க, பெரிய நன்மை. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில கொடுக்கிற பெரிய நேமத்து சாலிஹான மனைவி கணக்கிட்டா பெரிய பாக்கியம் சார். சரி, எனக்கு வந்தது சாலிஹாவ வரல, சாலிஹான பிள்ளையா வரல, சாலிஹான பெண்ணா வரல, என்ன செய்யறது? அப்படியே விட்டுருவோமா? தேவையில்லை, வேற ஏதாச்சும் பாத்துக்கிறோம்ப்பா. அதல்ல, அந்த இருக்கிற குணத்தை சரி செய்ய பார்க்கணும். பைக்கு வாங்கணும், நல்லாதான் இருந்துச்சு, ரிப்பேரா போச்சு, உடனே தள்ளிட மாட்டேன், என்ன செய்யும் சரி செய்ய ஒன்று, அதை சரி செய்ய, அதை சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி மனைவியுடைய வாழ்க்கையில் ஈமான் வர்றதுக்கு ஏன் சரியில்லை? ஏன் என்னுடைய மனைவிட்ட என்னுடைய பாவத்தினால சரியில்லையா, என்னுடைய குறையினால சரி? சொல்லுவாங்க உலமாக்கள், உங்களுடைய மனைவி உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்தா, உங்களுடைய பிள்ளைங்க உங்களுக்கு மனசை கஷ்டப்படுற மாதிரி நடந்தா, முதல்ல மனைவியை பார்க்காதீங்க, பிள்ளையோ பார்க்காதீங்க, நான் என்ன பாவம் செஞ்சுதுன்னு பாரு. அல்லாஹ் தஆலா சில பேருக்கு பாவத்தினால மனைவி மூலமா சோதனை அனுப்புவோம், இவர் செஞ்ச பாவத்தினால புள்ள மூலமா சோதனை அனுப்புவோம். அதனால எடுத்தோடனே அவங்க மேல பாயக்கூடாது. சம்பந்தி வீட்டுல எரியறது, சேர்மேன் வியாபாரத்தில் அவர் மேல டென்ஷன் படுறது, இத்தனைக்கு அவர் மேல தப்பே இருக்காது, ஆனா பாக்குறது அவர் மேலதான் தெரியும். அவர் மேல பார்க்க கூடாது, முதல்ல பார்க்கணும், நான் இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சிட்டேன். அல்லாஹ் பாதுகாப்பான, இன்னைக்கு பார்த்தண்டா, இன்னைக்கு போன் வந்ததுக்கு பிறகு பாவம் விரிஞ்சி கிடக்குது, என்ன பாவம் வேணும்? அதை பற்றி சொன்னாலே சில பேருக்கு என்னங்க, அதெல்லாம் சாதா சும்மா
தான் சொல்றீங்க, எல்லாம் மலிஞ்சு போய் கிடக்குது, என்ன சும்மா சாதாரண விஷயத்தை பேசுறீங்க? எல்லாம் பாதுகாப்பானாக நாளை மறுமை நாளையில் இன்னைக்கு சில பேர் மெசேஜ் வருது, உடனே ஷேர் பண்ணிடுறாங்க. உடனே ஷேர் பண்ணக்கூடாது. ஹதீஸில் வருது, ஒரு ஹதீஸில் வந்து நபி சொன்னாங்க, ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு வந்து அதை தீர விசாரிக்காமல் அதை அப்படியே சொல்லிடுறது, அவன் பொய்யன் பொய்க்காரன்ன்றது அடையாளம் நாங்கள் நபி சொல்லுவோம். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் நீயத்து வைப்போம். இன்னைக்கு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, அதை தீர விசாரிங்க, இது நடந்துச்சா, உண்மை தானா, இப்படி ஒருத்தரை பற்றி வந்திருக்கிற, இப்படி நான் இதை இன்னொருத்தருக்கு அனுப்புறதுனால அவருடைய மான மரியாதை போயிருமா, அவருடைய கண்ணியம் போயிருமா, இதையெல்லாம் விசாரித்து நடந்துச்சா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புறோம். அப்படி செஞ்சாலாம் அப்போ நம்ம வந்து அவருடைய கண்ணியத்தை பார்த்து சில பேர் அனுப்பிடுறாங்க, சில பேர் கீழே போட்டு அனுப்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நாளை மறுமையில் அந்த ஒரு மெசேஜுக்கு நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லியா. இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்களுடைய கண்ணியை கேவலப்பட்டு போயிட்டான் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்னால். அதனால் அல்லாஹ் பயந்து நம்ம நடக்கணும், கணவன் மனைக்கு மத்தியில் மொஹப்பத்தாக விட்டு கொடுத்து நடக்கணும், பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும், சொர்க்கத்தை பற்றி அதிகமாக படிக்கணும், பெண்களுக்கு மத்தியில் தீன் வர்றதுக்காக வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும், வீட்டில் அதுதான் சொல்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை படிங்க, குர்ஆன் வருது. இன்னைக்கு என்ன உலமாக்கள் சொல்கிறாங்க, வீட்டில் தாலீம் படிங்க. சரி, என்ன வீட்டு தாலீம், தாலீம்ட்டா என்ன, அங்கே அல்லாஹ் ரசூல் சொன்னதுங்க. தாலீம் படிக்கிறது யார் சொன்னது, யார் உலமாக்களோ பெரியார்களோ ஜமாத்காரங்களோ சொன்னது அல்ல, அல்லாஹ் சொன்னது வீட்டில் தாலீம் படிக்க சொல்லி. எங்கே சொல்கிறான், 22வது ஜுஸுல முதலாவது பக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் வீட்டில் வது குருண, நீங்கள் ஞாபகம் செய்யுங்க, நீங்கள் பேசுங்க, மா யுத்துலா பி புயூத்தி குன்ன, உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் படியுங்க, கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து பேசுங்க, அல்லாஹை பற்றி பேசுங்க. எங்கே பேசுங்க, பி புயூத்தி குன்ன, உங்கள் வீட்டில். மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஆயத்தையும் நபிஸ்லாம் சொல்லியிருந்த ஹதீஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் படியுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுங்க. அப்போ வீட்டில் தாலி படிக்கிறது யார் சொன்னது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம் குர்ஆன். அதனால் இன்ஷா அல்லாஹ் கல்யாணம்னா எவ்வளோ மசூரா பண்ணுறோம், வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மசூரா பண்ணுறோம், மனைவிட்ட தீன் வர்றதுக்கு பிள்ளைகிட்ட தீன் வர்றதுக்கு என்ன மசூரா இருக்குது, என்ன முயற்சி இருக்குது. என் பிள்ளை என் பேச்ச கேட்கறதுன்னா சொல்கிறோம், ஏன் கேட்கறதில்ல யோசித்தோமா, என் மனைவிக்கு கட்டுப்படுறது கோவப்படுறோம், ஏன் கட்டுப்படலை யோசித்தோமா, நான் சரியான முறையான தீனை கொடுத்தது கொடுத்து எனக்கு மாறு செய்கிறாங்களா, நான் தீனே கொடுக்கல, நான் கொடுக்குறேன், ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், நகையை கொடுக்குறேன், சாப்பாடை கொடுக்குறேன், இதை தான் கொடுக்குறேன், ஆனால் மாறு செய்கிறாங்கன்னா தீனை கொடுக்காட்டி பிரச்சனை தான் வரும். அல்லாட்ட அல்லாவுடைய ரசூலை பற்றி மனைவிட்ட பிள்ளைகிட்ட பேசுகிறன்னா டென்ஷன் தான் வரும், வாழ்க்கையை வெறுத்து போயிடும். மனைவிட்ட சந்தோஷமாக பேசணும், நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், நானும் நீனும் இந்த உலகத்தில் ஒன்றாயிருக்கிறோம், நானும் நீனும் சொர்க்கத்துலேயே ஒன்றா இருக்கணும், இந்த ஒரு வீட்டில் நம்மளாம் குடும்பமும் ஒன்றா இருக்கிறோம், சொர்க்கத்துலேயே ஒரே குடும்பமாக இருக்கணும். என்ன முயற்சி செய்வோம், நீ சுபுக்கு எந்திரிச்சா என்ன எழுப்பி விடு, நான் எந்திரிச்சா ஒன்றை எழுப்பி விடுறேன். இப்படி கணவன் மனைவி பேசணும், பெற்றோர் பிள்ளைங்க பேசணும். அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக, ஒரு அமைதி நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குடும்பமாக, ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குடும்பமாக, அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சொருக்கத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேருடையால் 29 நாட்கள் புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் தனது கருணை மழையை பரிபூர்ணமாக பொழிவானாக. நாளை இன்ஷா அல்லாஹ் நிறைவு நாள் நிகழ்ச்சி காலை 8:30 மணிக்கு திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதுதல், காலை 9 மணிக்கு ஹதீஸ் ஷரீஃப் ஓதுதல், காலை 9:30 மணிக்கு சிறப்பு பயான், 11 மணிக்கு மதரசத்துல் மனார் பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். சான்றிதழ்களை மாணவிகளின் பெற்றோர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து துஆ ஓதி நாசா வழங்கப்பட்ட
ஏற்பட்டு மஜ்லிஸ் நிறைவு பெறும். சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கேற்று துஆவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மஜ்லிஸ் வளர்ச்சிக்கு உங்களின் நன்கொடைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் யார் யாருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் காலை 8 மணிக்கு முன்பாகவே வந்து தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு அன்புடன் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பள்ளி முகல்லா நிர்வாகிகள் இன்ஷா அல்லாஹ் இன்று 2 முறை நாளை நிகழ்ச்சிகள் பற்றி மைக்கில் அறிவிப்பு செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا الجنة بالقرآن தூய்மையின் தடைகள் வந்து விடாமல்
மாற்றத்தோடு கையெழுத்திருக்கிறோமோ அனைவருடைய உள்ளங்களின் ரகசியங்களை மறைந்திருக்கும் ரகசியத்தை மறைந்தவர் பெரிய அல்லாஹ். எங்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை சைரான முறையில் நிறைவேற்றிட்டாயா அல்லாஹ். குறிப்பாக நாளைக்கு பட்டம் பெறக்கூடிய அந்த தாலிமாக்களுடைய வாழ்க்கையில கண்ணியமான நிம்மதியான சுமிக்கமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். Thank you.